வணக்கம் நேர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ஜெயகாந்தன் அவர்கள் கதவுகள் சாத்தி பூட்டப்பட்டிருக்கும் பூட்டின் மீது ஒரு தலைமுறை காலத்து துரு ஏறி இருக்கிறது கதவின் இடைவெளி வழியாக பார்த்தால் உள் சுவர்களை கிழித்துக் கொண்டு கம்பீரமாய் வளர்ந்துள்ள அரசஞ்செடிகளும் காடாய் மண்டிகிடக்கும் எருக்கம் புதர்களும் தெரியும் சத்திரத்துக்கு எதிரே அதாவது சாலையின் மறுபுறத்தில் நான்கு புறமும் படித்துறையுள்ள ஆழமில்லாத குளம் குளத்திற்கு அப்பாலும் குளத்தைச் சுற்றிலும் செழிப்பான நஞ்சை நிலப்பகுதி வரப்பினூடே நடந்து ஏறினால் சற்று தூரத்தில் ரயில்வே லைன் மேட்டுப்பகுதி ரயில்வே லைனுக்கு மறுபுறம் இந்த பக்கம் செழித்து தலையாட்டிக் கொண்டிருக்கும் பயிர்களை வளர்த்ததன் பெருமை என்னுடையதுதான் என்று அலையடித்து சிலுசிலுக்கும் ஏரி நீர் பரப்பு கண்ணு தூரம் பறந்து கிடக்கிறது அதற்கப்புறம் ஒன்றுமில்லை வெறும் தண்ணீர்தான்

அதன் பிரதிபிம்பம் அவன் முகத்தில் விழுந்தது திண்ணையில் அவனை தவிர யாரும் இல்லை அவன் தனிமையிலும் தகர குவளையில் ஊறி கிடந்த ரசத்து வண்டல் சோற்றிலும் லயித்து தன்னை மறந்த மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டே ஒவ்வொரு கவலமாய் சாப்பிட்டான் அவன் பார்வை நிமிர்ந்து நிலவில் பதிந்திருந்தது வாய் நிறைய சோருடன் அவன் பாடுவது தெளிவாய் ஒழிக்கவில்லை கேட்கத்தான் அங்கு வேறு யார் இருக்கிறார்கள் தகரக்குவளையை வழித்து நக்கி சுற்றிலும் இறைந்து கிடந்த பருக்கைகளை ஒவ்வொன்றாய் பொறுக்கி விரலோடு சேர்த்து உறிஞ்சி சாப்பிட்டானதும் தனது விரல்கள் குறைபட்ட இரண்டு விரல்களாலும் தகரக் குவளையை இடுக்கி எடுத்துக்கொண்டு சாலையின் குறுக்காய் குளத்தை நோக்கி நடந்தான் கால் விரலர்களுக்கு பிடிப்பு இல்லாததால் குதிகாலை அழுந்த ஊன்றி தாங்கி நடந்தான் அவனால் நடக்க முடியும் குளத்தின் மேல்படியில் காலில் இருந்த கேன்வாஸ் ஷூ நனையாமல் நின்று கொண்டு தகர குவளையை அளம்பி ஒரு குவளை தண்ணீரை குடித்தான் தண்ணீரை மடக் மடக்கென்று குடிக்கும் போது அவசரத்தில் குவளைக்கும் வாய்க்கும் இடையே இரண்டு பக்கத்திலும் தண்ணீர் வழிந்து அவன் மேலிருந்த கோட்டின் காலரை நனைக்கவே அவசர அவசரமாக தண்ணீரை தட்டிக்கொண்டே கோட்டின் மார்பு பையிலிருந்த பீடியையும் நெருப்பு பெட்டியையும் எடுத்து வேறு பைக்கு மாற்றிக்கொண்டான் கொண்டான் வந்த பிறகு தகர குவளையை கீழே வைத்துவிட்டு நின்று ஒரு பீடியை பற்ற வைத்துக் கொண்டான் புகையோடு சேர்ந்து திருப்தியுடன் ஏப்பம் விட்டவாறு அவன் முனகிக்கொண்டான் கொண்டான் நல்லா தான் இருக்கு என்று வாய்விட்டு முனகி கொள்ளும் போதே மனசில் என்ன நல்லா இருக்கு என்ற கேள்வியும் பிறந்தது இந்த இந்த நிலா குளம் காத்து குடிக்கிற தண்ணி பசி சோறு தூக்கம் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு பீடி சொகம் ஒண்ணு போதும் என்று நெருப்பு கனிய கனிய புகையை வாய் நிறைய இழுத்து ஊதினான் சிறிது நேரம் நின்று பிறகு யோசனைக்கு பின் சத்திரத்து திண்ணைக்கு வந்து ஒரு மூலையில் தகர குவளையை கவிழ்த்து வைத்து விட்டு சுவரோரமாக கிடந்த அந்த கந்தல் துணியால் தரையை தட்டிவிட்டு உட்கார்ந்தான் உலகம் இவ்வளவு அழகா இருக்கு இதை பார்க்கிற என் மனசு சந்தோஷப்படுது ஆமா எல்லா பொருளும் பார்த்தவங்க மனசு சந்தோஷப்பட வைக்கும் போது நான் நான் என்னை பார்த்த உடனே ஒவ்வொருத்தர் முகத்திலையும் ஏற்படுற மாற்றம் இருக்கே வியாதியாலே மரத்து போன என் உடம்புக்கு தெரியாத வேதனை பாவம் அவங்க மனசுக்கு தெரியுது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் அம்மா தாயே பசிக்குதுன்னு நின்னப்ப சாப்பிட்டுட்டு எச்சிலலை கொண்டு வந்து வெளியே போட்ட ஒரு பொண்ணு என்னை பார்த்துட்டு வாந்தி வர்ற மாதிரி உள்ள ஓடினப்புறம் ஒரு ஆளு வந்து எட்டி பார்த்துட்டு சொன்னானே அம்மா வெளியே ஒரு தரித்திரம் வந்து நிக்குது ஏதாவது போட்டு அனுப்பு இவனெல்லாம் ஏன் தான் உசுர வச்சுக்கிட்டு இருக்கானோ இந்த தீராத நோயோடனு அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்கே நிற்க முடியாமல் திரும்பினப்போ இந்தா பரதேசி என்று கூப்பிட்ட அந்த குரல் இருக்கே அதுல இருந்த ஆறுதல் தான் உலகத்திலே வாழணும்னு ஆசை கொடுத்துச்சு ராமலிங்கசாமி மாதிரி காதோரத்திலே முக்காட்டு துணியை சொருகிக்கிட்டு சோத்தோட எதிரே என் பையன் கொஞ்சம் வாய் நம்ம இருக்கு என்று போட்டாங்க அந்த அம்மா முகத்தையே பார்த்துக்கிட்டு நின்னேன் தன் மகனை பார்த்து நீ சாக கூடாதான்னு யாரோ கேட்டுட்ட மாதிரி அவங்க கண்ல தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு அன்றைக்கு பிறகு அவன் பகலில் பிச்சைக்கு போவதில்லை இருட்டிய பிறகு யார் கண்ணிலும் படாமல் தலையில் முக்காட்டிட்டு கொண்டுதான் போவான் மூன்று வேளைக்கும் முதல் நாள் இரவு ஒருவேளை எடுத்த பிச்சைதான் சில நாட்களில் அதுவே அதிகமாகி அடுத்த நாளைக்கும் இருந்துவிடும் தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் நிறைவாக இருந்த வயிற்றை தடைவிட்டு கொண்டான் சாப்பாடு கொஞ்சம் அதிகம்தான் என்று மறுபடியும் ஒரு ஏப்பம் விட்டவாறு முருகா என்று எழுந்தான் தரையில் விரித்த கந்தலை எடுத்து தலையில் முண்டாசாக கட்டினான் மூளையில் இருந்த தடியையும் கையில் எடுத்துக்கொண்டு ஏரிக்கரையை நோக்கி நடந்தான் உம் உடம்புல வியாதி இருந்தா என்ன உசுறு இருக்கிறது நல்லா இருக்கு நாக்குக்கு ருசியா திங்குற சோகம் கண்ணுக்கு குளிர்ச்சியா பாக்குற சோகம் காதுக்கு எதமா கேட்கற சோகம் வியாதி இருந்தால் இதெல்லாம் கெட்டுப்பூடுதா ஏரிக்கரையின் ஓரமாக ரயில்வே லைன் மேட்டுச்சரிவில் தடிக்கம்பை ஊன்றியவாறு உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் பீடி புகையை காற்றில் ஊதிவிட்டான் அப்பாடா சாப்பிட்ட உடம்பு வயிற்றுல என்னமோ ஒரு வலி திங்கறதுல ஒன்னும் சுகம் இல்ல ஆனா தின்னாத்தான் சொகம் உடம்புல சேர்த்துக்கிறதுக்கா சொகம் உடம்புல இருந்து எல்லாத்தையும் போக்கிக்கிறதுலதான் சொகம் உடம்பையே போக்கிக்கிட்டா சொகந்தான் ஆனா உடம்புல இருக்கிற சொரணியே போயிட்டா சொகம் ஏது இப்பொழுது அவன் முழங்கால் அளவு தண்ணீரில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தான் நிலவும் நட்சத்திரங்களும் அவன் கண்களுக்கும் அழகாகத்தான் தெரிந்தன உம் தோ அதான் சப்தரிசி மண்டலம் அந்த நாலு நட்சத்திரம் சதுரமா இருக்கு அதுக்கு ஓரமா வாலு மாதிரி மூணு நீட்டிக்கிட்டு இருக்கே அந்த மூணுல நடுவால இருக்குதே அதுக்கு தள்ளி மங்களா அதான் அருந்ததி நட்சத்திரம் சர்தான் நமக்கு ஆயுசு கெட்டி அருந்ததி தெரியுதே அம்மா அஞ்சு எல்லாருக்கும் தெரியுமா கலைச்சிட்ட மாதிரி புள்ளி மானத்தில இருக்கா கண்ணுல இருக்கான்னு கண்ண கசக்கிட்டு எங்கேயும் சொல்லிடுவாங்க பார்த்தவனுக்கு ஆறு மாசத்துக்கு சாவில் பாங்க நில ஒளியில் பளபளத்து கொண்டிருக்கும் ஏரி நீரில் புரண்டு எழும் குழுமை பெற்று வரும் தென்றல் காற்று அந்த வியாதிக்காரனின் உடலையும் தழுவத்தான் செய்தது நீரின் அலைகள் சின்னஞ்சிறு சிறு கால்கள் சலங்கை அணிந்து சதிராய் நடந்து வருவது போல் தரையில் மோதி மோதி தளதளக்கும் இனிய நாதத்தை அவன் செவிகளும் கேட்டன கரையோரத்தில் அடர்ந்து வளர்ந்திருந்த காட்டு பூக்களின் அவன் வாழ ஆசைப்படுவதில் என்ன தவறு வெகு நேரத்திற்கு பிறகு தண்ணீரில் இருந்து கரையேறி வந்து அங்கு கரற்றி போட்டிருந்த கேன்வாஸ் ஷூவை எடுத்து குனிந்து நின்று காலில் அணிந்து கொண்டான் அப்படியே அவன் தலை நிமிறும் போது எதிரே நீண்டு செல்லும் இருப்பு பாதையில் வளைந்து திரும்பும் அந்த கண்ணு எல்லையில் வெளிச்சம் தெரிந்தது ஒரு துண்டு வெளிச்சம்தான் அந்த அசைவால் தரையில் செல்லும் இருப்பு பாதையிலும் வானில் செல்லும் தந்தி கம்பிகளிலும் ஒரு துண்டம் விட்டு விட்டு தாவி செல்வது போல் இருந்தது தூரத்தில் ரயில் வருகின்ற ஓசை லேசாக கேட்டது அடே அப்பா மெயிலு வரானோ மணி பன்னெண்டு ஆயிடுச்சு என்று தண்டவாளத்தை கடப்பதற்காக கைத்தடியை சரிவில் ஊன்றி தட்டு தடுமாறி ரயில்வே லைன் மேட்டின் மீது ஏறும்போது தூரத்தில் நீண்டு செல்லும் இருப்பு பாதையின் வளைந்து திரும்பும் கண்ணு எல்லையில் இரண்டடி உயரத்திற்கு வெள்ளையாய் அசைகின்ற உருவம் ஏதாவது மிருகமா அல்லது கால்களை மண்டியிட்டு தரையில் ஊர்ந்து வந்த அந்த மனித உருவம் ரயில்வே லைன் மீது ஏறியதும் எழுந்து நின்றது சுற்றிலும் ஒருமுறை பார்த்து தன் பின்னால் பிச்சைக்காரன் வரும் திசையை பார்க்க திரும்பிய போது அதற்குள் நிக்கல் முடியாமல் கால்கள் நடுங்க மெல்ல கைகளை தரையில் ஊன்றி தண்டவாளத்தின் மீது உட்கார்ந்து கொண்டது பிறகு உறுதியுடன் இரண்டு தண்டவாளங்களுக்கும் குறுக்காக விரைத்து நீட்டிப்படுத்துக் கொண்டது அடச்ச மனசப்பயதாண்டோய் உசுர வெறுத்துட்டான் போல போலயோ உங்களுக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது வெளிச்சம் வேகமா வருதே என்று பதறியவாறு விரல்கள் இல்லாத பாதங்களுக்கு பாதுகாப்பா இருந்த தேய கேன்வா தேயே இழுத்தவாறு தாவி தாவி ஓடி வந்த பிச்சைக்காரனின் செவிகளில் தூரத்து ரயில் சத்தம் பேரோசையாய் கேட்டது ரயிலின் ஓசை சமீபித்து விட்டது பிச்சைக்காரன் ஓடி வந்த வேகத்தில் கண்களை இறுகு மூடி தண்டவாளத்தின் குறுக்காக விரைத்து நீட்டி கிடந்தவனின் விழாவுக்கடியில் கைத்தடியை கொடுத்து மயானத்தில் பிணத்தை பிரட்டுவது போல நெம்பித் தள்ளினான் அவனை தள்ளிய வேகத்தில் வியாதிக்காரன் இரண்டு உள்ளங்கைகளாலும் பற்றி பிடித்திருந்த கைத்தடி எகிரி விழுந்தது தண்டவாளத்திலிருந்து உருண்டு எழுந்த அந்த இளைஞன் ஒன்றும் புரியாமல் எதிரில் இருப்பனை வெறித்து வெடித்தான் மறுபடியும் தன்னை தள்ளிவிட்டு அவன் ரயிலின் முன்னே போய் விழுந்து விடுவானோ என்ற பயத்துடன் தனது கைகள் இரண்டையும் அகல விரித்துக் கொண்டு அவன் மீது பாய்வது போல் நின்று வேணாம் ஐயா வேணாம் உசுறு போனா வராது என்று கெஞ்சினான் வியாதிக்காரன் அவன் முன்னே இரண்டு கால்களும் விடவெடக்க உடலே நடுங்க நின்றிருந்தான் அந்த இளைஞன் அப்பொழுது ஹோ என்ற பேரறிச்சலோடு வந்த மெயில்வண்டி அந்த இருவரின் மீது தன் நிழலை ஏற்றி இழுத்தவாறு கடகடத்து ஓடியது ரயிலின் பேரோசை அருகே அதிர்ந்து நகரும் வரை மௌனமாய் நின்றிருந்த இருவரும் ரயில் அவர்களை கடந்து போன பின் தான் அதன் பின்புறத்தை பார்த்தனர் செக்கச்சிவந்த ஒற்றை விளக்கு ஓடி ஓடி தூரத்தில் மறைந்தது நின்றிருந்த இளைஞன் கால்கள் நிலைக்காமல் உட்கார்ந்து கொண்டான் வியாதிக்காரன் கையிலிருந்து எகிரி போன கைத்தடியை தேடி எடுத்து கொண்டு வந்தான் யோ உன்னை சொல்லி குத்தமில்ல ஐயா இந்த இடத்து ராசி அப்படி ஆமா இந்த இடத்துக்கு ஒரு காவு வேணும்னு இருக்கு உன்னோட ஆச்சு நாளைக்கு பொழுது விடியட்டும் ரெண்டு எலுமிச்சம்பழத்தையாவது வாங்கி வைக்கணும் முந்தா நாள் அப்படித்தான் ஏரிக்கரைகளை யாரோ ஒரு அம்மாவும் ஐயாவும் குழந்தைய விட்டுட்டு கட்டு சோத்தை அவுத்து வச்சு சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க என்ன தெரியும் பச்சை புள்ள நடந்து நடந்து வந்து தண்டவாளத்துல ஏறிட்டுது இந்த இடம்தான் ரயிலு வார நேரம் அப்புறம் நான் வேற யாரையும் பாபம் இல்லைன்னு தொட்டு தூக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வினாடி மௌனமாக நின்றான் பிறகு எதையோ நினைத்து பெருமூச்சுடன் இருக்காதா பெத்தவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையெருமை என்று தன் நினைவுக்கு அவனே சமாதானம் சொல்லிக் கொண்டு தொடர்ந்தான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த இடத்து ராசி அப்படி இன்னைக்கு காத்தால கூட ஒரு எருமை மாடு ஆபத்துன்னு வந்தா மனுஷனுக்கே புத்தி மாறிடுது எருமை என்ன பண்ணும் பூட்ஸ் வண்டிதான் வந்துட்டான் இன்ஜினுக்காரன் ஊதறான் ஊதறான் இது என்னடான்னா லைனை விட்டு நவராம நேரா ஓடிக்கினே இருக்கு அவன் வந்த வேகத்துல பிரேக் போட்டா பிடிக்குதா என்ன இழவு ரயிலும் ஓடியாருது எருமையும் ஓடுது நானும் ஒரு பக்கத்துல ஓடி கல்லுங்களை எடுத்து அடிச்சுக்கினே இருக்கேன் அப்புறம் சும்மா ஒரு மயிரழையில தப்பிச்சுதுன்னா வச்சுக்க ஏன் என்று அந்த இடத்தின் ராசியை விவரித்தான் வியாதிக்காரன் அந்த இளைஞன் தலையை குளிந்து மௌனமாய் உட்கார்ந்திருந்தான் வியாதிக்காரன் ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான் நான் ஒருத்தன் இந்த பக்கம்தானே சுத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப என்னடானா ஏதாவது ஆடுகிடு வந்து நிக்கிதோன்னு ஓடியாந்தேன் நல்ல வேலை ஒரு மனுஷன சாவல இருந்து தடுத்தாச்சு ம் நம்பால தடுக்கிறோம் உனக்கு இன்னும் ஆயுசு இருக்கு என்னமோ தடுக்கணும்னு இருக்கு தடுத்தாச்சு இல்லாட்டி மனுஷன் தடுத்தா வர்ற சாவு நின்னுட போகுது என்று வாயில் புகையும் பீடியுடன் தோளில் கிடந்த துண்டை எடுத்து தலைப்பாகையாய் சுற்றி கொண்டான் பிறகு மண்ணில் தலை குனிந்தவாறு காலை மடக்கி போட்டு உட்கார்ந்திருந்த அந்த இளைஞனை மௌனமாக உற்று பார்த்தான் அவன் அழகாக இருந்தான் நல்ல நிறம் தலைமயிர் நிலா வெளிச்சத்தில் கருகருவென பளபளத்தது வெள்ளை ஷர்ட் எட்டு முழ வேட்டி உடுத்தியிருந்தான் அவன் தன்னை போல் பரமை ஏழையோ பிச்சைக்காரனோ வியாதிக்காரனோ அல்லவென்று தோன்றியது வறுமையோ பட்டினியின் கொடுமையோ அந்த இளைஞனிடம் தெரியவில்லை பின் எதற்காக தற்கொலை செய்து கொள்ள வந்தான் என்று தெரிந்து கொள்ள துடித்தது வியாதிக்காரனுக்கு சத்தா எந்திரிச்சு வாயா அங்கு சத்திரத்தை திண்ணையில போய் குந்துவோம் இந்த சத்திரம் இருக்கே என்று பேசிக்கொண்டே நடந்து திரும்பி பார்த்த பிச்சைக்காரன் அவன் இன்னும் எழுந்திருக்காமல் தூரத்தில் உட்கார்ந்திருப்பதை கண்டான் என்ன யா இருக்கியே இனிமே அடுத்த ரயிலுக்கு காத்தால ஆறு மணிக்கு வடக்க போற பார்சலு தான் வா போவோம் உலகத்துல மனுஷன்னு பிறந்துட்டா கஷ்டமும் இருக்கும் சொகமும் இருக்கும் கஷ்டத்துக்கு பயந்து செத்துப்புட்டா சொகத்தை அனுபவிக்கிறது யாரு கஷ்டத்தை பார்த்து சிரிக்கணும் யா என்ன கஷ்டம் வருதுன்னா பின்னாடி சொகம் காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் உம் எழுந்துரு போலாம் என்று உற்சாகமாக பேசும் பிச்சைக்காரனை நிமிர்ந்து பார்த்து கலங்குகின்ற கண்களோடு முகத்தில் பரிதாபகரமான புன்சிரிப்போடு அந்த இளைஞன் எழுந்திருப்பதற்காக முன்னாள் உதவிக்கு கை நீட்டினான் தெய்வமே இவன் கையை புடிச்சு நான் தூக்குறதா என்று விலகிக் கொண்டான் பிச்சைக்காரன் அந்த இளைஞன் தன் முயற்சியால் கைகளை ஊன்றி ஒருவாறு எழுந்து நின்றான் பிறகு நிதானித்து காலை பதனமாக ஊன்றி மறுகாலை உயர்த்தும் போது தடுமாறி விழ இருந்தவன் பிச்சைக்காரனின் தோள்களை பிடித்துக்கொண்டு நின்றான் அவன் பிடித்த வேகத்தில் நிலைகுலைந்த பிச்சைக்காரன் சமாளித்தவாறு அப்பொழுதுதான் அந்த இளைஞனின் கால்களைப் பார்த்தான் அவை பார்ப்பதற்கு ஒழுங்காக இருப்பன போன்று தோன்றின என்றாலும் கணுக்காலில் தொடைகள் சேர்கின்ற இடம் முழுதும் முழங்கால் மூட்டுகள் உறுதியற்று நடுங்கிக் கொண்டிருந்தன முழங்காலுக்கு கீழே நான்கு புறமும் மடங்கும் தன்மையுடன் கால்கள் தொளதொளத்து சூம்பிக் கிடந்தன சற்று நேரத்திற்கு முன் தூரத்து பார்வைக்கு இரண்டடி உருவமாக குறுகி தெரிந்த அந்த உருவம் நினைவுக்கு வந்தது பிச்சைக்காரனுக்கு அந்த இளைஞன் நடக்க முடியாமல் மண்டியிட்டு தவழ்ந்து வந்திருக்கிறான் என்பதை யூகித்து இந்தாயா இந்த கம்ப வச்சுக்கிட்டு நடக்கிறியா என்று கைத்தடியை கொடுத்தான் ஹம் முடியாது இப்படியே வர்றேன் நீ நடந்தா நானும் வரேன் என்று அவன் தோள்களை இறுகு பற்றியவாறு கூறினான் நுண்டி வியாதிக்காரன் லேசாக சிரித்தான் கம்பு இல்லாம நானும் நடக்க முடியாது இருந்தாலும் சமாளிச்சுக்கிடலாம்னு தான் கொடுத்தேன் கையில கம்பு இருந்தா உன்னை தூக்கிட்டு கூட நடந்திருப்பேன் வா போவோம் என்று கைத்தடியை பூமியில் உறுதியாய் ஊன்றி தாங்கி தாங்கி நடந்த வியாதிக்காரனின் தோளில் தொங்குவதை போல் பிடித்துக்கொண்டு கொண்டு ஊன கால்களை தத்தி தத்தி இழுத்தவாறு நகர்ந்தான் நொண்டி ஐயா உம் ரொம்ப பாரமா இருக்கேனா பாத்து அதெல்லாம் ஒண்ணுமில்ல பயப்படாம வா இப்படி எல்லாருக்கும் பாரமா இருக்க பிடிக்காமத்தான் பிடிக்காமத்தான் என்று விம்மி நான் நொண்டி உசிரையே விட்டுடலாம்னு பாத்தியா எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே உனக்கு நினப்பு என்னால எல்லாருக்கும் கஷ்டம்தான் அவர்கள் இருவரும் தட்டு தடுமாறி போய் கொண்டிருந்தார்கள் நொண்டியும் வியாதிக்காரனும் நிலா இறங்கிக் கொண்டிருக்கும் திண்ணையில் படுத்திருந்தனர் வியாதிக்காரன் பாதி படுத்தும் பாதி படுக்காமலும் தூணில் சாய்ந்து கால்களை நீட்டிக்கொண்டு பீடி புகைத்துக் கொண்டிருந்தான் பீடி குடிக்கிறியா ஐயா வேண்டா பழக்கம் இல்ல என்று குப்புறப்படுத்திருந்த நொண்டி பதில் சொன்னான் திடீர் என்று குப்புற கிடந்த முகத்தை திருப்பி வியாதிக்காரனை கேட்டான் நொண்டி கஷ்டத்துக்கு அப்புறம் தான் அப்புறம்தான் சொன்னியே எனக்கு இனிமே ஏது சுகம் சுகமே வராதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு நான் இருக்கணும் வராதுன்னு முடிவு சொல்றதுக்கு நீ யாரு கஷ்டம் வரப்போகுதுன்னு நீயா முன்கூட்டியே சொன்ன அது திடீர்னு வந்த மாதிரி இது வராதா அதெல்லாம் அவன் பார்த்து சொல்லணும் என்று வானத்தை நோக்கி புகையை ஊதினான் பிச்சைக்காரன் வியாதிக்காரனுக்கே தான் சொன்ன பதில் நொண்டியின் மனச்சமாதானத்துக்குத்தான் என்று தெரிந்தது சாகப்படாத ஐயா அதான் ஒரு நாளைக்கு எல்லாரும் சாக போறோமே அது வரைக்கும் இருந்துதான் சாவோமே என்று சமாதானம் கூறினான் அது சரி நீ பாட்டுக்கு சாகிறதுக்கு வந்துட்டியே உனக்கு தாய் தகப்பன் குடும்பம்னு ஒண்ணும் இல்லையா என்ன மாதிரி தானா என்றான் வியாதிக்காரன் அம்மா என்று பெருமூச்செறிந்தவாறு எழுந்து உட்கார்ந்த நொண்டி சில வினாடிகள் மௌனமாக தலை குனிந்திருந்து விட்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான் வருத்தப்படாதே ஐயா என்று ஆறுதல் கூறினான் பிச்சைக்காரன் முகத்தை துடைத்துக் கொண்டு சொன்னான் இளைஞன் அதோ தெரியுது பாரு ரயில்வே லைனுக்கு நேரே வரிசையாக தெரியும் சில வீடுகளின் காட்டி தான் எனக்கு வீடு அம்மா இருக்காங்க தம்பி இருக்கான் தம்பிக்கு கல்யாணமாகி குழந்தைகள் கூட இருக்கு என்னாலதான் யாருக்கும் உதவியும் இல்ல சந்தோஷமும் இல்ல நான் வயத்துல ஜனித்ததுல இருந்து எங்க அம்மா என்ன சுமந்துகிட்டே இருக்காங்க அம்மாவுக்கு ஒரே நம்பிக்கை எனக்கு காலு வந்துரும்னு எப்ப பார்த்தாலும் தம்பி கிட்ட அந்த டாக்டரை பார்க்கணும் பணத்தை வாங்கிட்டு டாக்டர்களை பார்த்ததுதான் மிச்சம் அவன் என்னதான் பண்ணுவான் வர வர தம்பியும் குடும்பஸ்தனாக மாறி பிள்ளைகளும் நான் ஒரு அம்மாவும் தம்பியும் சண்டை போடுறாங்க தம்பி கோபத்துல என்ன நொண்டின்னு சொல்லிட்டான் அம்மா என்று நொண்டி சொல்லும் போது வியாதிக்காரனின் மனசில் ராமலிங்கசாமி மாதிரி காதோரத்தில் முக்காட்டு துணியை சொருகி கொண்டு பரதேசின்னு கூப்பிடும் அந்த குரலும் முகமும் தோன்றின நீட்டிய கால்களின் முழந்தாள் முட்டுகளை விசைந்து கொண்டே சொன்னான் நொண்டி நேத்து ஏதோ ஒரு நாட்டு வைத்தியர் இந்த மாதிரி குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறார்னு யாரோ சொன்னாங்க அம்மா இருந்த காசை முந்தானையில முடிஞ்சுண்டு வாடான்னு உசுரை வாங்கி என்ன அழைச்சிட்டு போறப்ப நான் என்ன பண்ணுவேன் சொல்லு சரின்னு அம்மா தோல்ல தொத்திண்டு போனேன் அந்த வைத்தியன் இருக்கிற இடம் நாலு மைல் இருக்கு தான் போகணும் போனோம் அம்மா ஆசையில வழக்கம் போல இல்லாம ஒரே தடவையிலேயே மண்ணு விழுந்துட்டது என் காலை பார்த்துட்டு முடியாதுன்னுட்டான் அவன்

வெள்ளை புடவை எடுத்தி முக்காடிட்ட அந்த வயோதிக தாயின் தோளைப் பற்றி தன் உடலின் முழு பாரத்தையும் அவள் மேலே சுமத்தி கொண்டு கட்டையில போறவன் யார் யாரோ சொன்னாளேன்னு நம்பி வந்தேன் இவன் ஒன்னும் வைத்தியன் இல்ல இல்லிசூன்யம் வைக்கிறவன் நீ கவலைப்படாதீரா கண்ணா நான் உன்னை அடுத்த மாசம் வேலூர் மிஷன் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் என்று ஏதோ சொல்ல வரும்போது அவள் தோளில் நெற்றியை தேய்த்துக் கொள்வது போல் கண்ணீரை துடைத்துக் கொண்டே சொன்னான் மகன் எனக்கு கால் இல்லையேங்கிற கவலை கூட இல்லம்மா நீ எனக்காக பற்ற சிரமத்தை பார்த்தாதான் என்று விம்முகின்ற குரலோடு அவன் தோளில் நெற்றியை கொண்டே இருக்கும் போது பஸ் வந்தது கண்ணா கெட்டியா பிடிச்சுக்கோ பாத்து பார்த்து இதோ அப்படி உக்காந்துக்கோ என்று மகனை சுமந்து இழுத்தவாறு பஸ்ஸில் அவள் ஏறுவதற்குள் முன்பக்கத்து டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்த கண்டக்டர் ஆச்சா எவ்வளவு நாழி என்று அவசரப்படுத்தினான் ஒருவாறு சிரமத்திற்கு பின் பஸ்ஸில் ஏறியதும் எதிரில் இருந்த இருவர் உட்காரும் சீட்டில் மகனை பக்கத்தில் அமர்த்தி கொண்டு உட்கார்ந்தாள் அம்மா பஸ் கொண்டிருக்கும் போது அவனது தாய் சேலை தலைப்பிலிருந்து சில்லறையை எடுக்கும் போது அவன் அகஸ்மாத்தாக திரும்பும் போது அவர்கள் சீட்டுக்கு மேலே எழுதியிருந்த பெண்கள் என்ற வாசகம் அவன் கண்களில் பட்டது அப்பொழுது ஒரு ஸ்டாப்பில் பஸ் நின்றது அழகிய இளம் ஒருத்தி பஸ்ஸில் ஏறினாள் அவளைப் பார்த்தவாறே அவனை பார்த்தவாறே அருகில் வந்தான் கண்டக்டர் நொண்டி ஒரு வினாடி பெண்ணை பார்த்தான் அவளது இடத்தில் தான் உட்கார்ந்திருப்பதை உணரும்போது அவனது ஆண்மை உணர்ச்சி அவனுள் ரகசியமாக அதே சமயம் போல் குரல் ஒழித்தது இந்தாயா ஆம்பள பொம்மநாட்டி நிக்கிறாங்கல்ல அந்த நொண்டி திடீர் என்று கால்கள் வந்துவிட்டது போல் எழுந்து நின்றான் அவன் எழுந்த வேகத்தில் அந்த பெண் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள் எழுந்து நின்ற நொண்டியின் கால்கள் நடுங்கின ஐயா ஐயா தாயின் பரிதாபகரமான குரல் கண்டக்டரையும் அந்த பெண்ணையும் பஸ்ஸில் உள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இன்னொருவர் சொல்லித்தான் காதால் கேட்க பெறாத அந்த வார்த்தையை அவளே சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஐயா அவன் நொண்டி ஐயா நிற்க முடியாத ஐயா என்று சொல்லி கண்களில் வழிந்த கண்ணீருடன் எழுந்து தன் இடத்தை காட்டி கண்ணா நீ இப்படி உட்காந்துகோடா என்று சொல்லும் போது தடுமாறி விழ இருந்த மகன் தாயின் தோலை பிடித்துக் கொண்டு சொன்னான் இல்லைம்மா நான் நிற்பேன் உன்னால முடியாது கண்ணா என்று அந்த பெண்ணின் பக்கத்தில் மகனை உட்கார வைத்து அந்த தாய் நிற்கும் போது அந்த பெண் எழுந்து அவன் தாயிடம் மன்னிப்பு கேட்பது போல் நீங்க உட்காருங்கம்மா என்று வற்புறுத்தி கெஞ்சினாள் கண்டக்டரின் முகம் அழுவது போல் மாறிவிட்டது சார் மன்னிச்சுக்கோங்க எனக்கு முதல்ல தெரியல சார் என்று நொண்டியிடம் குனிந்து சொன்னான் நொண்டி யாருக்கும் ஒன்றும் பதில் சொல்லாமல் யார் முகத்தையும் பார்க்காமல் பக்கத்தில் அமர்ந்திருந்த தாயின் பின்னால் ஒரு குழந்தையை போல் முகம் புதைத்து அழுகையை அடக்கி நெற்றியை அவள் தோளில் தேய்த்து கொண்டே இருந்தான் பஸ் போய் பஸ்ஸில் இருந்த எல்லோரின் அனுதாபமும் அவன் நெஞ்சில் கனமேற்றி அவன் உயிரையே அரிப்பது போல் நொண்டி சொல்லிக் கொண்டிருந்ததை எல்லாம் மௌனமாய் கேட்டவாறு இருந்த வியாதிக்காரன் தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான் இவனுக்கு இன்னும் வயசு இருக்கு வாழ்க்கை இருக்கு இவனுக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு உதவி செய்யறதுக்கு உறவுக்காரங்க இருக்காங்க இவன் வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு அன்பான தாய் இருக்கா இவன் நுண்டின்னு தெரிஞ்சு அன்பு காட்ட பரிதாபப்பட பிரியம் காட்ட உலகமே இருக்கு இவன் எதுக்கு சாகனும் என்று ஆரம்பித்த மனம் தன்னை பற்றி எண்ணும்போது எனக்கு யார் இருக்கா எனக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு உதவி செய்யறதுக்கு உறவு இருக்கா உறவுங்க எல்லாம் உதறி தள்ளி எத்தனையோ காலம் ஆயிடுச்சே நான் வாழணும்னு ஆசைப்படுற ஜீவன் என்னை தவிர இன்னொன்னு உண்டா எனக்கு அன்பு காட்ட பரிதாபப்பட பிரியங்காட்ட யார் இருக்கா உலகமே வெறுத்து முகம் சுழிச்சு என்னை பாக்குது என்றெல்லாம் எண்ணி மௌனமாய் உட்கார்ந்திருந்தான் வியாதிக்காரன் நொண்டியின் இமைகளை தூக்கம் அழுத்த அவன் கொட்டாவி விட்டான் அந்த சப்தம் கேட்டு வியாதிக்காரன் நொண்டியை பார்த்தான் இந்தாயா நீ சாகப்படாது சொல்லிட்டேன் உனக்கு கால் இல்லைங்கிற நினைப்புல தானே நீ கஷ்டப்படுற மத்தவங்களையும் கஷ்டப்படுத்துற நான் தான் சொல்றேனே எனக்கு கால் இல்லாம மத்தவங்களுக்கு நான் பாரமா இருக்கேன் எங்க அம்மா வைத்தியனுக்கு தம்பியை பணம் கேட்கிறப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் என்னால எவ்வளவு சண்டை எவ்வளவு வருத்தம் என்று நொண்டி சொல்ல குறுக்கிட்ட வியாதிக்காரன் ஆமாயா நீ சதா நேரமும் அம்மா தொங்கிகிட்டே இருந்தா அப்படித்தான் சண்டை வரும் காலில் ஏட்டி போனா என்னையா கையால் இந்த உலகத்தையே வளைக்கலாமே வாழ்றதுக்கு காலும் கையும் வேணாமையா நல்ல மனசு வேணும் அறிவு வேணும் மனுஷனோட அறிவு யானையை காட்டிலும் சிங்கத்தை காட்டிலும் வலுவானது இல்லைங்கிறதுக்காக செத்து இருந்தா சாதியே பூண்டத்து போயிருக்கும் காலு இல்லாட்டி அது இல்லாத குறைய மாத்திக்கிட்டு எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா காலு இருக்கிறவங்களை காட்டிலும் நீ வேகமா மாட்டியா மனுஷனுக்கு ரெக்கை இருந்திருந்தா அவனும் பறந்துகிட்டு இருப்பான் ரெக்க இல்லாததுனாலதான் இப்ப ஆரோபிளை பறக்கிறான் இன்னும் வானத்துல எங்கேயோ போய் என்னென்ன இல்லேன்னு சாவரதா உங்க அம்மாவேதான் என் மகனுக்கு கால் இல்லாட்டி என்ன என்னென்ன காரியம் பண்றான்னு நினைக்க வச்சுட்டியானா அவங்க ஏன் உன் கிட்ட போய் வம்புக்கு நிக்க போறாங்க நீ என்ன என்னை மாதிரி தீராத நோயாளியா நானே வாழறப்ப நீ சாகரேங்கிறியே என்று சொல்லும்போது வியாதிக்காரனின் தொண்டை அடைத்தது அவனது பேச்சால் வியாதிக்காரனின் நெஞ்சிலிருந்து வாழ வேண்டும் என்ற ஆசை வாழ முடியும் என்ற நம்பிக்கை நுண்டியின் இதயத்தில் தொற்ற ஆரம்பித்தது நுண்டி புதியதோர் நம்பிக்கையுடன் தலை நிமிர்த்தி வியாதிக்காரனை பார்த்தான் வியாதிக்காரன் தொடர்ந்தான் நீ என்னமோ சொல்றியே பஸ்ல உன்னை எந்திரிக்க சொன்னான் அப்புறம் உட்கார சொன்னானே அதுக்காக உன் மனசு கஷ்டப்பட்டது நியாயம்தான் தோ என்ன பாரு என்ன அந்த பஸ்ல ஏற விடுவானா நீ என்ன பகல்ல பார்த்தா இப்படி பக்கத்துல உட்கார்ந்து பேச கூட மாட்ட தோ வெளிச்சத்துல இந்த கைய என்று தன் குறைபட்ட கைகளை மேலே இருந்த கோட்டை இழுத்து விட்டு கொண்டு நிலா வெளிச்சத்தில் நீட்டி விம்மினான் இந்த கை கொஞ்ச நாளைக்கு முன்ன முழுசா இருந்துச்சு உனக்கு காலு இல்ல அவ்வளவுதான் எனக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போய்கிட்டே இருக்கு இந்த கையால முந்தா ஒரு குழந்தைய தூக்கிட்டேன் குழந்தையை தூக்கணுங்கிற ஆசையினால தூக்கினேன் சி அந்த ஆசை எனக்கு வரலாமா தண்டவாள வந்து நிக்கிதே ரயில் வர்ற நேரமாச்சேன்னு பதறிக்கிட்டே தூக்கிக்கிட்டேன் நான் வியாதிக்காரன் தான் என் உடம்புல சொரணையாத்தே போயிடுச்சு ஆனாலும் ஒரு குழந்தையை தூக்குறோம் நினைப்பிலேயே என் மனசு போச்சு அதுக்காக அந்த பெத்தவங்க என்ன அடிக்க வந்துட்டாங்க தெரியுமாயா மனுஷனா பிறந்தும் மனுஷனுக்குள்ள எந்த சொகத்தையும் எந்த உரிமையையும் அனுபவிக்க முடியாம நான் வாழறேன் ஒரு பிசாசு மாதிரி தனியா குந்திக்கிட்டு வாழறத நினைச்சு என்னையே ஏமாத்திக்கிறேனே என்று சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விம்ம ஆரம்பித்து விக்கி விக்கி அழுதான் வியாதிக்காரன் சற்று நேரத்திற்கு பின் கண்களை கொண்டு ஒரு வறண்ட சிரிப்புடன் சொன்னான் ஆமா பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளையருமே சாவ காட்டிலும் கொடியது இல்லையா இந்த நோயே அப்புறம் விஷயத்த சொன்னப்புறம் ஒரு மாதிரி சமாதானமானாங்க அப்ப கூட ஒரு குரல் எங்களை கூப்பிட வேண்டியது தானே நீ தூக்குறதுன்னு கேட்டுச்சு அந்த அம்மா நீங்க சொல்றது நாயம் தெரியாம செஞ்சிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன் ஏன்னா இந்த பொல்லாத நோய் மனசனுக்கு வரக்கூடாது ஆரம்ப காலம்னா தீர்த்திடலாம் இது ரொம்ப முத்தின கேசு இனிமே குறையாது பரவும் மத்தவங்க ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஒரு தாய்க்கு தன் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல இந்த நோய் வர பொறுக்க மாட்டா என்று அவன் தன்னை உணர்ந்து தனக்குள் முணகுவது போல் பேசினான் சில நிமிஷம் மௌனத்திற்கு பிறகு நொண்டி இரண்டாவது முறை கொட்டாவி விட்டான் தூக்கம் வருதா படுத்துக்க ஐயா தூங்குறது ரொம்ப சொகம் செத்தா தூங்க முடியாது கேட்டுக்க பொழுந்து விடிஞ்சு பெத்த மகராசிக்கு பிள்ளையா சேரு உனக்கு நான் கடைசியா சொல்றது இதுதான் காசு இல்லன்னு நினைச்சு நீ யாருக்கும் பாரமா இருக்காத இப்ப யாரோட துணையும் இல்லாம எப்படி சாக வந்தியோ அதே மாதிரி வாழப்போ வெக்கப்பட வேணாம் உன்னையே பார்த்து உங்க அம்மா மகிழ்ந்து போவாங்க பாரு என்று அணைந்திருந்த கடைசி பீதியை பற்ற வைத்துக் கொண்டான் வியாதிக்காரன் படுத்த சற்று நேரத்துக்கெல்லாம் நொண்டி தூங்கி போனான் வியாதிக்காரன் தூக்கம் வராமல் கீழே கிடந்த துண்டு பீடிகளை பொறுக்கி பற்ற வைத்துக் கொண்டு தூணில் சாய்ந்து வானத்தை வெறித்தவாறு உட்கார்ந்திருந்தான் அதோ ரொம்ப தூரம் தள்ளி வந்துருச்சே சப்தரிஷி மண்டலம் நட்சத்திர சதுரத்திற்கு மூணுக்கு அருந்ததி பார்த்தவனுக்கு நடுவுலேத்துக்கு சாவில்ல அடி செருப்பால இன்னும் ஆயுசு அதிகம் வேணுமா உனக்கு என்று விரக்தையும் வேதனையும் குழைய முனகிக் கொண்டே வியாதிக்காரன் கையில் இருந்த பீடியை தரையில் நசுக்கி தேய்த்தான் அவன் பார்வை சப்தரிஷி மண்டலத்தை வெரித்தது விடிந்து ஆறு மணிக்கு வடக்கே போகும் பார்சல் வண்டியின் அவலமான கூக்குரல் கேட்டு சத்திரத்து திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்த நொண்டி கண்விழித்தான் அவன் அருகே வியாதிக்காரனின் வடிந்த கந்தலும் பளபளப்பான புதிய குவளையும் தனியாக கிடந்தன அங்கே ஈக்கல் மொய்த்தன தூரத்தில் நீண்டு செல்லும் இருப்பு பாதையின் வளைந்து திரும்பும் எல்லையில் புகை கக்கி அழுதவாறு பார்சல் வண்டி நின்றிருந்தது அங்கு மனிதர்கள் மொய்த்து கொண்டிருந்தனர் இங்கே சுத்திகி இருப்பானே அந்த பெருவியாதிக்காரன் தான் ரயிலு முன்னாடி போய் விழுந்துட்டான் அவன் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தான் நான் அவனுக்கு சாக கற்றுக் கொடுத்தேன் அவன் என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் நொண்டியின் கண்கள் கலங்கின அந்த இடத்தின் ராசியோ தன்னையே காவு தந்து இன்னொரு விபத்து ஏற்படாமல் தடுக்க முயற்சியோ அவன் மேனியில் இருந்ததா பயங்கர தொத்து வியாதி இல்லை என் மனசில் தோன்றியதே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அந்த வாழ்க்கையின் வெறுப்புத்தான் பயங்கர வியாதி அதற்கு அவன் பலியாகிவிட்டான் திடீர் என்று ரயில்வே லைனுக்கு அப்பால் வரிசையாக தெரியும் வீடுகளின் கொள்ளைப்புற கதவுகளைத் திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோரின் நடுவே ஐயோ கண்ணா என்ற அலறல் ரயில்வே லைனுக்கு அப்பால் வெகு தூரத்திலிருந்து நொண்டியின் வயிற்றை கலக்கியது அம்மா நான் இருக்கிறேன் அம்மா என்று கோஷித்தவாறு வேகமாக தவழ்ந்தோடி நான் அவள் மகள் மகனே மகனே என்று ரயில்வே லைன் மேட்டின் மீது விழுந்து புரண்டு கொண்டிருந்த அவன் தாய் நான் இருக்கேன் என்ற குரல் கேட்ட அவனை பார்த்து ஒன்றும் புரியாமல் அடிவயிற்றை பிடித்துக் கொண்டு கண்ணீருடன் சிரித்தாள் பிறகு யார் பெத்த மகனோ ரயில் சக்கரத்தை பார்த்து அழுதாள் அவள் அருகே வந்த அவள் மகன் அவள் தோளில் முகம் புதைத்து நெற்றியைத் தேய்த்து அழுது கொண்டே சொன்னான் அம்மா நான் இருக்கேம்மா அது உன் மகன் இல்ல அது அந்த மனுஷன் அவன் செத்திருக்க கூடாது அம்மா என்று பெருங்குரலில் கதறி அழுதான் அந்த நொண்டி முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சிறிதும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணுங்க நன்றி